ஆகவே இவ்வாறான நிலையில் அதாவது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சில இடங்களில் மக்களது நடமாட்டங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சில இடங்களை மூட வேண்டிய கட்டாயம் இருப்பது என்று சொன்னால் அதை மூடுவதில் எந்தவிதமான விதமான புலையும் இல்லை எனினும் அவ்வாறு மூடப்படும் பட்சத்தில் அவர்களது குடும்பங்களும் அவர்களும் முகம் கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் அரசு இதரையும் விட ஆக்கபூர்வமாக தீர் தீர்மானகரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது குறிப்பாக பாரிய கடன் சுமைக்கு பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொட்டு முகம் கொடுத்து வரும் இந்த சிறு வியாபாரிகள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவ்வாறான பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதனால் பாரிய ஒரு நெருக்கடியினை சந்திக்கும் ஒரு அனர்த்தம் ஒன்று ஒன்றும் கண்முன்னே காணப்படுகின்றது ஆகவே அவர்களுக்கான நிவாரணங்கள் அவர்களுக்கான இந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வருவதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்மொழிய வேண்டும் அவர்களுக்கான அந்த அதாவது இந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போன்று இன்று இருக்கும் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த அரசாங்கத்திலே வலியுறுத்துகின்றோம் அதற்கான தீர்வினை நீங்கள் பெற்றுக் கொடுக்க சொல்லி அதுபோன்று இன்று இன்னும் ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுவது இந்தியாவிலிருந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதற்காக இன்று இலங்கைக்கு பலர் வர இருப்பதாக செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவிற்கு எதிராக பல நாடுகளில் குறிப்பாக மேற்கு நாடுகளில் அதுபோன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பல்வேறு தரப்பட்ட பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர்கள் கொரோனா தொற்றினை சரியான முறையில் அணுகாதபடியினால் அவர்கள் மூலமாக அந்தந்த நாடுகளில் வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்படக்கூடிய அனர்த்தம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்ப என்பது தொடர்பாக பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த நாடுகள் கூறும்படியும் நீங்கள் வேறொரு நாட்டிற்கு சென்று நீங்கள் பதினாலு நாள் தனிமைப்படுத்தலுக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற விடயத்தினை எமக்கு நீங்கள் அதாவது அந்த சான்றிதழை எமக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொன்னால் எமது நாட்டிற்குள் உங்களை அனுமதிக்கலாம் என்கின்ற விடயத்தினை இந்த சில நாடுகள் முன்வைத்திருக்கின்றன ஆகவே எமக்கு கிடைத்த தகவலின்படி இந்தியாவிலிருந்து பலர் இந்த இலங்கைக்கு வந்து இலங்கையில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி அவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்ல இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்த வனம் இருக்கின்றன குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு அரசாங்கம் பாவிக்கும் ஒரு முக்கியமான விடயம் நாட்டிற்கு வந்து அந்நிய செலவணியை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அதாவது குறிப்பாக நமக்கு தெரியும் இருந்து கூட பல சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள் நாட்டில் பொது மக்களுக்கான அந்த தனிமைப்படுத்தல் சட்டங்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் அந்த அந்த சட்டங்கள் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை ஆகவே அவர்கள் இந்த பொது சட்டத்தினுள் அவர்கள் வரவில்லை அதிலிருந்தவர்கள் பலர் கூட கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்றாவது அலைக்கு ஒரு முக்கிய காரணமாக அவர்களது இந்த வருகையும் காரணமாக இருக்கலாம் என்று கூட சில ஆய்வுகள் கூறுகின்றன ஆகவே இவ்வாறான எந்த எந்தவொரு கட்டுப்பாடுமின்றி எந்த ஒரு தீர் ஒரு தீர்க்க தீர்க்க தரிசனமான சிந்தனையும் இல்லாமல் இவ்வாறு இந்த நாட்டினுள் சுற்றுலா பயணிகள் அதாவது குறிப்பாக இந்த தனிமைப்படுத்தல் என்ற பெயரில் அனுமதிக்கப்படுவதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இது தொடர்பாகவும் அரசாங்கம் ஒரு மிகவும் தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும் அது தொடர்பாகவும் நாங்கள் அரசாங்கத்தினை வலியுறுத்துகின்றோம் அத்துடன் இன்னும் ஒரு விடயம் சட்ட விரோதமாக இந்த நாட்டிற்குள் வரும் பயணிகள் தொடர்பாக குறிப்பாக மீனவர்களின் வருகை தொடர்பாக இன்று ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக அகதிகளாக கூட சிலர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொரோனாவிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வருகின்றனர் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தினை அவர்கள் என்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கொரோனா கால பகுதியில் மிகவும் ஒரு விருக்கமான கட்டுப்பாட்டினை அரசாங்கம் கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக சட்டபூர்வமாக வரும் பயணிகள் மூலமாகவே இந்த நாட்டில் பல்வேறு தரப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுகின்றது என்றால் சட்ட விரோதமாக வருபவர்கள் மூலமாக இன்னும் மோசமான தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன ஆக இது தொடர்பாகவும் அரசாங்கம் ஒரு தீர்மானகரமான முடிவிற்கு வர வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் ஒன்று போர்ட் சிட்டி பிரச்சனையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்றது மிகவும் ஒரு பாதகமான ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இப்பொழுது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த போர்ட் சிட்டி தொடர்பான இந்த சட்ட மூலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சட்டம் மூலம் கூட இந்த நாட்டிற்கு மிகவும் பாதகமான ஒரு நிலைமையைத்தான் தோற்றுவிக்க வல்லதாகத்தான் நமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒரு புறம் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாலாந்தம் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நமக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை காணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த போர்ட் சிட்டி சட்ட மூலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் அவசரமாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து மிகவும் அவசரமாக இதனை நிறைவேற்ற அதாவது குறிப்பாக ஆக குறைந்தது இரண்டு நாள் விவாதம் இடம்பெற வேண்டிய இந்த 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 கால பகுதியில் காலப்பகுதியில் ஒரு நாளில் இந்த விவாதத்தை முடித்து கொண்டு இந்த சட்டம் மூலத்தை எவ்வாறு சரி அவர்கள் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் விரும்புவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை கிழக்கு மக்களின் குரல் என்ற ரீதியில் நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கின்றது மாத்திரமல்ல இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே ஒரு புறம் உண்ண வழி இல்லாமல் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கானோர் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தி நாலாயிரத்திற்கும் அதிகமானோர் சுமார் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் நபர்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையில் அவர்களுக்கான சரியான நிவாரணப் பொதிகள் கூட வழங்கப்படாத இந்த வேலையில் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ஒன்று தவித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அதனை ஒரு எந்த விதமான கவனத்திற்கும் அவர்கள் கொள்ளாமல் மிகுந்த அசமந்த போக்குடன் இன்றைய இந்த போட்சீட்டு தொடர்பான சட்ட மூலத்தினை ஒரு நாளில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற துடிப்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கப்பட கண்டிக்க முடியாமல் காணப்படுகிறது ஆகவே இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கம் இதனையும் விட மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கின்றது அந்த பிரச்சனை தொடர்பாகவும் மிகவும் தீர்மானகரமாக இயங்க வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி உண்மையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சட்ட விரோத பயணிகள் என்று சொல்லப்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத தான் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பெருந்தொற்று காணப்படும் இந்த காலப்பகுதியில் நாங்கள் சட்டபூர்வமாக வந்தவர்கள் பலர் கூட இந்த நாட்டில் இந்த நோயைத்தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இந்த வேலையில் நாங்கள் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் பல சுற்றுலா பயணிகள் கூட குறிப்பாக உக்ரைனிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கூட சரியான முறையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படாமல் இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் இந்த 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 நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பொது சட்டத்திற்கு உட்படுத்தப்படாமல் அவர்கள் உள்வாங்கப்பட்டமையும் ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான காலப்பகுதியில் இந்த பெருந்தொற்று காலப்பகுதியில் சட்டவிரோதமாக இந்த நாட்டில் உட்புகும் அகதிகளாக இருக்கலாம் போன்று பல்வேறு தரப்பட்ட பயணிகளாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக இந்த நாட்டில் வா வசிக்கின்ற மக்களுக்கு இந்த பெருந்தொற்று மிகவும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல்வேறு ரீதியில் காணப்படுகின்றது ஆகவே அரசாங்கம் இதுவரை காலம் கூட இந்த சட்டவிரோத பயணங்கள் தொடர்பாக அறிந்திருந்தது எனினும் இது தொடர்பான இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனினும் இந்த கால பகுதியில் சரி மிகவும் தீர்மானகரமான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றது காரணம் இதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் குறிப்பாக வடக்கில் வசிக்கின்ற மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன உண்மையில் இந்த இந்தியாவிலிருந்து பலர் இலங்கைக்கு அழைத்து வந்து இங்கே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றார்கள் அல்லது உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி பொதுவாக நடமாடிக்கொண்டிருக்கின்றது அதாவது பொதுவாக சமூக வலைதளங்களிலூடாக இருக்கலாம் பல்வா பல்வேறு தளங்களில் இந்த ஒரு பாரிய பேசுபொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டில் உக்ரைனிலிருந்து பல சுற்றுலா பயணிகள் எந்த விதமான பொது சட்டத்திற்கும் உட்படுத்தப்படாமல் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படாமல் இந்த நாட்டில் ஏனைய மக்கள் முகம் கொடுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்படாமல் அழைத்து வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இந்த மூன்றாவது அலை பரவுவதற்காக என்று சொல்லப்படுகின்ற விடயமும் பல்வேறு ஆர்வலர்களால் சமூக ஆர்வலர்களால் தெரிவிக்கப்படும் முடியமாக காணப்பட்டு ஆகவே இந்த வேளையில் நமக்கு தெரியும் இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நாடுகளில் பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நமக்கு தெரியும் பல்வேறு மேற்குலக நாடுகளில் இந்த இந்த பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு அடைந்த நாடுகளில் இந்த பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் இந்த தனிமைப்படுத்தல் வசதியில் ஈடுபட்டு இவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு செல்ல முடியும் என்று சொல்லப்படுகின்ற விடயமும் இப்பொழுது முன்மொழியப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது இந்தியாவிலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டில் தனிமைப்படுத்தலுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு குறிப்பாக இரண்டு வார காலங்களுக்கு அதிகமாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சான்றிதழை வழங்கும் பட்சத்தில் இந்த அவர்களுக்கான அந்த நாட்டிற்குள் உட்புகும் அந்த அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தற்பொழுது முன்மொழியப்பட்டிருக்கின்றது ஆகவே இது நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு பாரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கக்கூடிய விடயமாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் இந்த நாட்டில் நமக்கு தெரியும் பொதுவான ஒரு சட்டத்திட்டம் இருக்கின்றது கொரோனா தனிமைப்படுத்தல் தொடர்பான சட்டத்திட்டம் இருக்கின்றது இதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் ஒரு நாட்டில் இருப்பவர்கள் இதனை ஒரு தனிமைப்படுத்தல் நிலையமாக பாவிப்பது இதன் மூலமாக இந்த நாட்டில் வசிக்கும் ஏனைய மக்களுக்கு ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது உண்மையில் இதோ மிகவும் நகைப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த நாட்டில் தற்போது நிலைமை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கானோர் குறிப்பாக மது மாவட்டத்தில் கூட இருபத்தி ஐயாயிரத்துக்கு அன்னளவாக இருபத்தி ஐயாயிரம் நபர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்ற வேலையில் அதுபோன்ற இந்த பெருந்தொற்று நாள் நாளடாவிய ரீதியில் இந்த இந்த நாளாந்தம் ஒரு பாரிய அதிகரிப்பினை முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இவ்வாறான வேளையிலே ஒரு பாராளுமன்றத்தினை மிகவும் அவசரமாக கூட்டி போர்ட் சிட்டி சட்ட மூலத்தினை நிறைவேற்ற துடிப்பது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போர்ட் சிட்டி சட்ட மூலம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட காலப்பகுதி தொடக்கம் இந்த விடயம் ஒரு பாரிய ஒரு பேசு பொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாட்டிற்கு எந்த விதத்திலும் லாபத்தினை ஈட்டுக் கொடுக்காத மிகவும் பாதகமான இந்த போர்ட் சிட்டி சட்டம் மூலமானது மிகவும் அவசரகதியாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற துடிப்பது ஏனோ நமக்கு இன்னும் சரியாக விளங்கவில்லை இதனை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பெருந்தொற்றிற்குள் ஒளிந்திருந்து இந்த போர்ட் சிட்டி சட்டம் மூலத்தினை இவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இதனை நிறைவேற்ற துடிப்பது தான் இதில் இலகுவாக நமக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஆகவே மிகவும் தீயகரமான மிகவும் தீமையை வகுக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட் சிட்டி சட்டம் மூலம் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற இந்த வேளையில் அரசாங்கம் பல விடயங்களுக்கு வந்து இன்னும் முன்னுரிமை வழங்கவில்லை ஒரு புறத்தில் இந்த நாட்டில் கொரோனா பெருந்தொற்று மிகவும் மோசமான ரீதியில் வளர்ந்து கொண்டு செல்கின்றது நாலாந்தம் பலர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று இந்த நாட்டில் ஏனைய பிரச்சனைகள் பல இருக்கின்றது இன்னும் யானை மனித முதலுக்கு கூடி சரியான தீர்வுகள் முன் முன்வைக்கப்படவில்லை நுண்கடன் பிரச்சனையை கூடி சரியான தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை இவ்வாறான ரீதியில் இந்த சட்ட சட்டமூலத்தை மாத்திரம் மிகவும் அவசரமாக கொண்டு வந்து இதனை அவசரமாக நிறைவேற்றுவதற்காக இவர்கள் துடிப்பது நிச்சயமாக இந்த நாட்டு மக்கள் தொடர்பாக இவர்கள் காட்டும் கரிசனையோ நாட்டு மக்கள் தொடர்பாக இவர்கள் காட்டும் எந்த விதமான ஒரு நன்மையினையோ நாங்கள் வந்தவர்கள் இதனை நாங்கள் அவ்வாறு கருத்தில் கொள்ள முடியாது மாறாக இவர்கள் தமது சுய லாபம் கருதி இவ்வாறான விடயத்திலே இவர்கள் மிகவும் ஆக்க ஆக்கபூர்வமாகவும் மிகவும் ஊக்கத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கூற விரும்புகின்றோம் ஆகவே ஒருபோதும் இவ்வாறு இந்த கொரோனா பெருந்தோற்றில் மறைந்து ஒளிந்து இந்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை தான் கூற விரும்புகின்றோம்